ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தமிழ் சினிமா எக்ஸ்பிரஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம கார்த்தியோட சுல்தான் இந்த படத்தோட ரிவ்யூ மற்றும் மோட்டிவிட்டி ரிலீஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கார்த்தியோட சுல்தான் இந்த படத்தை பாக்கிராஜ் கண்ணன் டரெஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நம்ம கார்த்தி ராஷ்மிகா மண்டனா நெப்போலியனு லாலு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கெஸ்ட்டு நடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த படத்தோட நம்ம ஆன்லைன் ஸ்டோரி பார்த்தலாம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்திங்கன்னா ரெண்டு வகையில் சொல்லலாம் ஃபஸ்ட்டு இந்த பார்த்திங்கன்னா அப்பா சத்தியத்தை காப்பாற்றுகிற பையன் இது ஒரு பக்கமும் நம்ம நம்ம நூறு அடியாளங்களை நல்லவங்களாம் மாற்றுறது இது இன்னொரு பக்கமும் இது ரெண்டு 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 லைன் ஸ்டோரியாக பார்த்திங்கன்னா அந்த படத்தை பாக்கியராஜ் கண்ணன் எடுத்திருக்காரு ஒரு வித்தியாசமான முயற்சியை எடுத்து சக்ஸஸ் ஆனார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆனாருன்னு தான் சொல்லலாம் இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவியாக முடிச்சிருக்கலாம் ஆனால் பாக்கி ரசிக்கணும்னு பார்த்திங்கன்னா இவர் படத்தெல்லாம் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஃபேமிலி எண்டைமெண்ட்டை நொழிச்சிருக்காரு நிறைய பேர் சொல்லலாம் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகுது லென்த் ஆகுதுன்னு சொல்லி ஆனால் ஃபேமிலி ஐட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் ரசித்தாங்க இன்றைக்கி தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த காமெடி சீன்ஸ்கெலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக கை தட்டினாங்க செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்கன்னா விரும்பி பார்த்தாங்க வாங்க இப்போ நம்ம இந்த படத்தோட இது பாசிட்டிவ் மற்றும் நெ நெகட்டிவ் பார்க்கலாம் இந்த படத்தோட பாசிட்டிவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் தான் இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா எங்கேயும் நூறாமல் ஒரே பக்கமாக தான் போகுது அதுதான் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமைது நெக்ஸ்ட்டு இந்த படத்துக்கு ப்ளஸ் ஆமே இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சீனு இந்த நாலு சீன் நான் கண்டிப்பாக ஆகணும் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த படம் செம்மையாக இருக்குது அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் அப்புறம் நம்ம சொல் நம்ம கார்த்தியோட இன்ட்ரோ அது செம்மையாக இருக்குது நெக்ஸ்ட் இன்ட்ரோவல் சீலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறித்தனமாக ஒரு குஸ் பம் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஏறுது அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோவுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும் நம்ம கேஜிஎஃப் படத்தில் அந்த கருடனை அழிக்கும் போது அந்த சீன் எப்படி இருக்குமோ அதே சீனை தான் பாக்கியராஜ் கண்ணன் இந்த சுல்தான் படத்துலேயும் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு சண்டை வரும் சண்டை பார்த்திங்கன்னா குக் பாக்ஸிங் மாதிரி அந்த சண்டையும் செம்மையாக இருக்குது கிளைமேக்ஸில் வர அந்த ஃபைட் சீன் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வேறு லெவல் இருக்குது இந்த நாலு சீன் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு அப்படியே தூக்கி நிப்பாட்டுதுன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இந்த படத்துக்கு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியோட ஆக்டிங் நம்ம கார்த்தி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஆக்டிங்கில் பிரித்து மேய்ஞ்சிருக்கார் இந்த எமோஷன் சீன்ஸு அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி செம்மையாக நடிச்சிருக்காரு அப்புறம் ராஷ்மிகா மண்டனா எப்படி நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ராஷ்மிகா மண்டனா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் நடிச்சிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் வர வேஸ்ட் ஹீரோயின் மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் ஒரு யூஸ்ஃபுல் ஹீரோயினாக தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தை இல்லை அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த படத்தில் நெகட்டிவ்னு பார்த்துக்கலாம் இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ரன் டைம் சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ரன் டைம் வந்து எல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க அவங்க என்ஜாய்மெண்ட்டை தான் பார்ப்பாங்க ஆனால் நம்ம மாதிரி கமர்ஷியல் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரன் டைம் தான் சாட்டிஸ்ஃபை கொடுக்காது இந்த படத்தோட லைன் கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு மிக பெரிய ப்ளஸ் அமைது மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எந்த ஒரு மைனஸும் இல்லை இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா பெஸ்ட் ஆஃப் பிஜிஎம் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் சாங்ஸ் செம்மையாக இருக்குது டோட்டலாக நம்ம கார்த்தியோட இந்த சுல்தான் படத்துக்கு தமிழ் சினி அப்டேட்ஸ் தர ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணு புள்ளி அஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு இப்போ ஏற்ற படம் தான் பார்த்தீங்கன்னா சுல்தான் நம்ம கார்த்தியோட சுல்தான் ஓடிடியில் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை இந்த படம் எப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டு கண்டிப்பாக முப்பது நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஹாட் ஸ்டாரில் ஸ்டீம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா மே மாதம் இந்த மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியோட சுல்தான் ஓடிடி இல்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்